என்ன கூப்பிடுற ஆண்டவா அவர் உடைய கடவுளை எளிபன்ல அவர் தான் பண்ணிட்டாரு உனக்கு தேவையில்லை தேவை ஆறு ரூபாய்

உயிர் போச்சுன்னா இங்கே தான் போகணும் பெரிய பெரிய தீமைகள் கூட பயிட்டு போயிவிட்டா இது பண்ண முடியாது அந்த பண்ண முடியாது இது பையன் இது கை குடிச்சு போச்சு காலை குடிச்சு போச்சுன்னா பயிட்டு நினச்சா பயிட்டு எந்த பயிட்டு பண்ண முடியாது ஆதம் தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வெல்கம் இந்த ஷோ ஃபன் அவரோட இந்த ஷோ உங்களுக்கு ஹவுஸ் பண்ண வந்திருக்கேன் நான் உங்கள் முரளி நம்ம கூட நீங்கள் கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் நேம் வந்து வெங்கல் வெங்கட்ராவாக இருக்காங்க ஆனால் இவருக்கு நம்மளை பரிச்சுமான ஒரு ஃபேஸ் தான் வைப்பில் வடிவது சார் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான இவர் பெர்சன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட காமெடி சிரிக்காதவங்க யாருமே இல்லை அண்ட் இவர் தலைமலை கை வைக்கிறதாகட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலுக்குள்ளே நடக்கிற காமெடியாகட்டும் இதெல்லாம் நிறைய இம்பார்ட்டண்டாக சொல்லிட்டு போகலாம் அதை விட முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் இல்லை சார் உனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்ல ஆறு ரூபாய் அந்த காமெடி தர இது வெல்கம் டு த ஷோ சார் ஓகே ஆந்திராவிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வந்தாலும் சொல்ல மாட்டாங்க நான் ஆந்திரா அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டராக எல்லா லாங்குவேஜ்லேயும் மோஸ்ட்லி நடிச்சிட்டிங்க எந்த ஊர் நிச்சு வந்தால் என்ன லாங்குவேஜ் எந்த ப்ராப்ளம் சொல்ல மாட்டா நான் சொல்லுமே நான் ஆந்திரா நிச்சு வந்து பல வருஷம் ஆயிடுச்சுங்க பயிற்று சங்கத்தில் பயிற்று காடு வாங்கிட்டு அப்படியே போராடுற அது இல்லையாம ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கமல்ஹாசன் சார் விஜயகாந்த் சார் ராமகி சத்யராஜு இந்த மாதிரி சிவாஜி ஐயா பிரேபு இப்போலேன்னு இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாருக்கிட்ட போயிட்டு பண்ணிட்டேன் பயிட்டு பண்ண முடியல இப்போ ஆமாம் அதான் நான் காமெடிக்கு வந்தேன் பண்ணா நீ காமெடி பண்ணாலே போதும் ஆண்டவா அந்த தெரு விட்டு இந்த தெரு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இந்த தெரு வந்துட்டானே இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமா எத்தனை வருஷமா தமிழ் ஃபீல்டில் இருக்கீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சார் இருக்கு சார் முப்பத்தி முப்பது வருஷம் முப்பத்தி ஒன்பது வருஷமா இருக்கு சார் இத்தனை வருஷமா ஃபீல்டில் இருக்கீங்க இந்த ஃபைட் மாஸ்டர் நீங்க இந்த ஆக்டர் ரொம்ப கஷ்டம் இவர் தான் அடிக்கிறது ஆகட்டும் இல்லை வந்து எனக்கு டஃப் கொடுப்பாரு அப்படின்னா இந்த ஆக்டர் சொல்லலாம் ஏமா சார் ஃபைட்ல கஷ்டம் அந்த கஷ்டம் தான் தேடி வந்தா அப்புறம் நான் ஆந்திராவில் ஒரு ஐம்பது இட்லி முப்பத்தஞ்சு இட்லி இல்லைன்னா ட்ரிபின்னு சாப்பிட மாட்டேன் ஐம்பது இட்லி அது ஐம்பது அறுபது இட்லி கூட சாப்பிட்ற சும்மா வந்துச்சேன்னா அப்படி அந்த பௌரில் வந்து பயிட்டு பண்ணிட்டேன் இல்லைன்னா ரெண்டு இட்லி ஒரு ஒரு பொங்கல் ஒரு ஓடை சாப்பிடுச்சேன்னா அந்த பயிர் பண்ண முடியாது சார் அந்த குதிரை ஓட்டுறது என்ன அந்த பில்லுங்க முடிச்சு பாலிங் பண்ணுறது என்ன அப்படி கண்ணாடி உரிச்சு மேலே போடுறதுன்னா கீழே போடுறதுன்னா அதில் பயிர்ல காமெடியே பண்ணிட்டேன் அப்படி போராட்ட சார் ஒரு லாங்குவேஜ் கிடையாது சார் ஐயோ கர்நாடகா மலையாளம் தெலுங்கு தமிழ் ஒரிசா பெங்காலி ஹிந்தி இங்கிலீஷு பெரிய பெரிய திமிங்களை கூட போயிட்டு போயிட்டு ரொம்ப முடியாது வயசு கொஞ்சம் ஜாத்தியை போச்சு போயிட்டு நம்பக தேவையில்லை சின்ன பசங்களை வந்துட்டாரு போங்கிறாரு நீ எல்லாம் நான் இருந்தால் தெரிவுக்கு வந்தேன் இப்போ நீங்கள் ஃபைட் பண்ணுறப்போ உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரை சொல்லலாம் சார் இந்த நடிகரை ஒன்றுதான் சார் இந்த நடிகர் நல்லா இல்லை அந்த நடிகர் நல்லா இது சொல்லக்கூடாது சார் எல்லாரும் இருக்குது கடவுளை மாதிரி ஐயா ஓகே இப்போ நீங்கள் ஃபைட்டை விட்டுட்டு காமெடி பண்ண வந்துட்டீங்க காமெடி நம்ம வடிவல் சாராகட்டும் டைரக்டர் எல்லாருமே உங்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நம்ம எப்படி காமெடி செட் ஆகாது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இல்லை அவங்க சொன்னதுமே நீங்கள் பண்ணிட்டீங்களா இல்லை சார் டைரக்டர் யாரும் முன்னோட கூப்பிடல ஆ என்ன கூப்பிடுற ஆண்டாவா அவர் ஒடிவே இல்லைன்னா ஒடிவேல் சார் சொன்னார் ஏ இவர் பழைய பயிர் தானே ம் என்ன பாப்போம் இங்கே வந்து போகிறாரு என்ன விஷயம்னு ஒரு அந்த மேனேஜர்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் ஐயா பயிட்டு பண்ண முடியல எல்லாம் முட்டி பயிலே இதெல்லாம் பூ நல்ல ஒடிச்சு போயிடுச்சு ஆந்திரா போகலாம நினைக்கிறேன் காமெடி சீனு சார் கொடுத்தாச்சா ஏதோ உங்கள் உங்கள் டீமில் அப்படியே போராடுற ஐயா அண்ணா சரி அண்ணங்க சொல்கிறேண்ணா அண்ணனை பார்த்துட்டேன் அவர் நல்லா மனுஷி பல பல வருஷமாக இருக்கார் இவர் நம்ம குரூப்பில் வர சொல்லுங்க அது சொல்லி அவரு மூணு டைலாகோட சின்ன சின்ன டைலாகு சின்ன சின்ன டைலாக் அவர் ரெண்டுபோது இவர் ரெண்டுபோது நீர் ரெண்டம்பது நார் ரெண்டாம் போது ஆக மொத்தம் பத்து ரூபாய் அடி அவள் சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக் குழ்த்தி இந்த டிவியில் பேட்டிக்கு வர்ற மாதிரி என்ன என்னை வளர்த்துட்டு இருக்க வளர்த்துட்டு இந்த மாதிரி ரீச் பண்ணிட்டார் சூப்பர்ஸ் ஆர் எல்லாம் எந்த டிவியில் எந்த படத்தில் பண்ண முடியாது எனக்கு கடவுரை எழுப்பு பண்ணல அவர் தான் எழுப் பண்ணிட்டார் அவர் ஃபேமிலி நல்லா இருக்கணும் என்னையா சோறு போடனால நல்லா மறக்கக்கூடாது சூப்பர்ஸ் மறைந்து போச்சோன்னா ஏஸ்ட்டு வடிவல் சார் டீம்ன்னா ஒரு நாலஞ்சு பேர் அவர் கூடவே எப்பவுமே இருப்பாங்க அந்த டீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணிச்சிங்களா அது இல்லை இந்த பயிட்டு பண்ண முடியல நம்ம என்ன நம்ம பைட்டில் காமெடி பண்ணுவேன் ஆ அங்கே போச்சுன்னு காமெடி ஷூட் ஆகும் ரீச் ஆனால் அந்த அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு போயிட்டா அந்த சார் கூட பெருசாக டைலாக் கொடுக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக் உனக்கு தேவை எனக்கு தேவை ஆறு ரூபாய் டேய் நல்லா பண்ணுறாரு ரா ராவு சூப்பரா பண்ணுறா ராவு இவர் இருக்கிற நம்ம அண்ணா இல்லை ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ அவரு உங்களை டிஸ்கஸ் பண்ணுவாரா இல்லை இதுதான் நீங்கள் இல்லை இல்லை அவர் என்ன என்ன டச் பண்ண மாட்டா ராவுனுக்கு ஆ ராவுக்கு மேக்கப்பு கூட தேவையில்லை ம் மேக்கப் போட மாட்டீங்களா மேக்கப் கூட போட மாட்டா வே வேண்ட மொட்டை போதும் ஆ சரி அவரை கூப்பிட்டு அந்த பஸ்ஸில் உட்கார வை மூக்கில் பஞ்சு வை ஏரா அப்படியே உக்காரு ஆ சார் அப்படியே உட்காரும் ம் ஒடுவேல் சார் ஏற்றார் அது பஸ் கண்ட் தானே ஏற்றாரு ஏ டிக்கெட்டு கொடு டிக்கெட் வாங்கண்ணா என் பையன் சொல்கிறாரு இது ஒரு டிக்கெட் கொடுங்க ஆ அவரு அவர் எப்படியோ எடுத்தாச்சா என் டிக்கெட்டு அவரு எப்போ எடுத்தாச்சா நான் பஸ் ஏற ஐயோ அவர் எடுத்து யோ பெருசு டிக்கெட்டு வாங்கண்ணாண்ணா ஒரு சங்கு சங்கு ஊதும் என்ன என்ன சத்தி அப்போ எப்போ எடுத்த சொல்ல எனக்கு டேக்கணும் சத்தி டாரா எனக்கு அந்த காமெடி என்ன டைலாக்கே இல்லைன்னு நினைச்சா ம் ரிச் ஐட்டன்னு சரியான வரைக்கும் போச்சா அம்மா டில்லி வரைக்கும் போச்சு இப்போ வடியல் சார் ஆன் ஸ்கிரீனில் தான் அவ்வளோ காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருப்பார்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் ஷூட் இல்லாத அப்படிதான் அப்படி தான் ராவ் வாங்க ராவ் அப்படி சொல்லி காமெடியாக பேசி வர அவரோட கேரக்டர் எப்படின்னா ஆஃப் ஸ்கிரீனில் அவர் என்ன கேரக்டர் தான் போய் உட்காரும் ஆ ஐயா வணக்கம்னு சொல்லும் ம் உட்காரன்னு சொல்லும் ஏ ராவுக்கு அந்த படத்தில் ராசகராரன்னு அந்த ஜெயிலில் சீன் வச்சு நல்லா இருக்குமே அரு சொல்லும் என்ன ராவுனு சரி நீ எப்படி சொல்கிற அப்படி நாளைக்கு ஷூட்டிங்க வா ஜெயிலில் உட்காரு ஒரு குர குரு குறை பார்க்குறா யார் இந்த மழை குறஞ்சு யார் இது ஜெயிலில்ண்ணா இந்த காமெடி அவர் முன்னாடி அவர் கூட பண்ணுற யாரேன்னு பீச்சு சார் இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா பழைய காமெடி ஆக்டர்னு யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அல்ல நான் வந்த சீசனில் பழைய காமெடி ஆளெல்லாம் ஓரம் கட்டார் சார் ஓரம் கட்டி ஓரம் கட்டார் இப்போ நிறைய பேர் தெரியும் பேர் தெரியும் அவர் கூட நான் காமெடி பண்ணல ஒரு திடீர்னா அந்த வடிவேல் சார் கூட போயிட்டு ஐயா மாதிரி இந்த மாதிரி ஃபைட்டில் பண்ணி 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 உடம்புலாம் ஜாமை போச்சு போனல ஒழிச்சு போயிடுச்சு இங்கே ஆந்திரா முடிவு எடுத்த சார் உங்கள் கூட நான் எதிராக காமெடி கேம் சொல்லுங்கன்னா அந்த காமெடி இத்தனை வருஷமா போயிட்டு போனால் எந்த மூஞ்சி மூஞ்சி யாருக்கு தெரியல அவர் கூட ரெண்டு காமெடி பண்ணிட்டா தமிழ்நாடு பூரா தெரிஞ்சு போயிடுச்சு ஆஹா ஓகே இப்போ வந்து பர்சனல் லைஃப்லேருந்து வரலாம் நீங்கள் அங்கே ஆந்திராவிலேருந்து கிளம்பிடுறப்போ நம்மளும் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆவோ நடிகனாவோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருந்துச்சு அதான் சார் அப்புறம் விவசாயம் வேலை செய்கிற சார் நானும் கூட ஃபைட் ஆகலாம் ஏ மெட்ராஸுக்கு போய் ட்ரை பண்ணலாம் அன்னும் வந்துட்டேன் சார் போயிட்டு சங்கத்துக்கு போய்ட்டு ஐயா பண்ண ஐயா நமஸ்காரமா ஐயாண்ணா ஏ நமஸ்காரமா ஐயா ஐயா ஏ எந்த ஊரையா எங்கே வச்சு வந்தா போயான்றா ஏ உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாது இதுக்குற இங்கே போகிறது போயிட்டு பண்ண முடியுமான்றா கராட்டையை போய்ட்டு உருவோம் ஏன் போயிட்டு உருவோம் அப்புறம் கொம்மு போயிட்டு வருவோம் அப்புறம் குதிரை ஊட்டுமோ அன்னு கேட்குறாரு அந்த விஜயவா லா வாஜாரியை கும்பு கற்றுக் கொடுத்தாரு அவர் பேர் லங்கா வெங்கடேஷ்ராவ் அங்கே ஒரு பத்து பேர் வந்து காடு வாங்கிடுச்சு பத்து பேர் யார் இல்லை நான் தான் இருக்குது

அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ம் போதுவாண்ணா அது போதும் சார் எடா ஐம்பது வருஷம் நலப்பத்தஞ்சு வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே நான் போராடுறேன் என்ன காசு கேட்குறேன்னா நீ எத்தனை பேரும் ஏமாறிச்சிட்ட நீ இப்படி இந்த மாதிரி சினிமாவில் சார் நிறைய பேர் இருக்கார் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ என்ன என்னைய ஏமாரிச்சிடற முடிவு வந்தால் எப்படி சார் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இந்த சினிமாக்காக வர்றாரு வந்து காசு கொண்டு வந்த காசெல்லாம் எல்லாருக்கு அள்ளி கொடுத்து

எதுக்கு அஸ்டன்ட்டோட அஸ்டெண்ட்டு எலஃப்ரம் வேண்டாம் ரெண்டு பேர் கம்மி பண்ணுவான்றான் சார் முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிடுச்சேன்னா நூறு நாள் நூற்றம்பது நாள் போகிறது சார் இப்போ அந்த ப்ரொடியூசர் பயப்படுறாரு சார் படம் எடுக்கிறாருக்கு எடு எடுக்கிறதுக்கு கஷ்டப்படி ரிலீஸ் பண்ணாமல் இந்த சொத்து கீத்து மார்பாடுகளெலாம் வச்சு படம் பண்ணி அந்த படம் ரெண்டு ஒரு வாரமாக வாடாமல் எத்தனை ப்ரொடியூசர் பயப்படுறாரு தெரியுமா முன்னாடி மாதிரி இல்லை முன்னாடி மாதிரி சினிமா இல்லை சார் முன்னாடி மாதிரி படம் இல்லை சார் இது எல்லாம் இப்பெல்லாம் சினிமா நம்பி இங்கே இங்கே இருக்கட்டமே இன்னும் பயமா இருக்கு சார் நீங்க முதல் முதல் ஃபைட் பண்ண சீன் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அது ஏங்க ஃபைட்டு பண்றது ஆந்திராவில் பயன்ட்டா ஆந்திராலே பண்ணிட்டீங்களா அப்போ ஃபஸ்ட்டு டைம் பயனீங்களா ஏதாவது அடிபட்டுச்சா இன்னும் தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அடிப்படை பயமே இல்லை அப்போது பாலு மாதிரி இருக்கா நான் பால் மாதிரியா பால் இல்லை பெரிய பால் அந்த பால் எடுத்து மேல போய் கீழே வர்றதே அந்த மாதிரி பாஸ்ட்ல வந்தேன் நான் அடிப்படிச்சிருந்தேன் அடிப்படிச்சேன்னா அந்த சூடு இருக்க மண்ணு மண்ணு அது போடும் ஆ ரெடி சார் ஆனால் சண்டில் ஏதாவது உங்களுக்கு என்னைக்காவது பெருசாக அடிப்பட்டிருக்கா ஐயோ இந்த இது இது இறங்க போச்சு இந்த சோல்டராக இறங்க போச்சு இந்த இடுப்பு போச்சு எங்கே இந்த 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 போர் ரொண்டு போயிடுச்சு இந்த போர் ரொம்ப போயிடுச்சு எனக்கே கிடையாது பைட்டில் மொத்தம் அப்படி தான் கை காலு கழுத்து கிழித்து ஒடிச்சு ஆசலை சூட்டுங்கே வரல நிறைய பேர் நிறைய பேர் சார் அடிப்படை சார் ஸ்டண்ட்லாம் சொல்கிறாங்களா ஆன்ஸ்க்ரீனில் ஹீரோலாம் அப்படி கை வைக்கிற மாதிரி தான் வைப்பாங்க ஆனால் மேலே படாது அப்படிம்பாங்க ஆனால் ஒரு சில ஃபைட்டில் ரீலாகவும் அடி விழுவுங்களா இல்லை இல்லை சார் இப்போ என்ன ரஜ ரஜினி சார் விஜயகாந்த் சார் இப்படி எல்லாம் பிரபு சார் இப்படி அர்ஜுன் சார் இப்படி இந்த மாதிரி இப்போது விஜய் சார் இதெல்லாம் இருக்கிறேன்னா பயிட்டில் பயிட்டு பண்ண தெரிஞ்சு தெரிஞ்சினாள் தெரிஞ்சு தெரியாமச்சு பட்டு போட்டு அடிக்கும் புதுசாக இவருக்கெல்லாம் தெரிஞ்சினாள் அப்புறம் கூட இவர் எதனா ஒரு ஒரு கஷ்டமான சாட்டு பண்ண நம்ம பயிட்டு ட்ரெஸ் பண்ணி டூபு பண்ணும் அதெல்லாம் சன்ட்டு மாஸ்டர் சன்சு மாஸ்டர் மாஸ்டர் தெரியும் அதெல்லாம் அவருக்கு தெரியும் ஓகே இவர் பயிட்டு தெரியாதுன்னா அடியும் இப்படி இருக்கிறேன்னா அடிப்படாமல் பண்ணும் அடிப்படாமல் ஆனால் நம்ம டேபிளில் அந்த பாத்திரில் மேலே வந்து பாலிக்கும் மரத்து அது அடிப்படும் அடிப்படும் இங்கே பைட்டு பண்ணுறது அடிப்படாது இப்படி அப்புறம் லீடு கொடுத்தோன்னா அங்கே எதனால் சாமான இருக்கு ஏமாறு போடு எதுனால் போட்டு டபால் அங்கே போடும் அங்கே மாட்டும் அது 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 டூப்ளிகேட் அது ஒரிஜினல் தான் ஒரிஜினல் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கோப்பிட்ருக்கீங்களா ஸ்விட்டிஷ் பாட்டில் ஜூ என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கோப்பிட்ருக்கீங்களா கோப்படிச்சோன்னா இந்த தெருக்கு வர முடியாது அப்படி வந்தா டைராக்டர் இருக்கார் இப்போ மாஸ்டர் இருக்கார் நம்ம பைட்டு ஏ என்ன இந்த சாடை நான் இதை பண்ண முடியாது வே சொல்ல மாட்டேன் அது பண்ணல ஏதாவது என் ஃபேமிலி ஸ்டோரி இல்லைன்னு சொல்லி அப்பாட்டில் போடுவேன் நான் சார் கேமராஜ் மேனே சார் அதை ஷூட் பண்ணுங்க அப்படி இப்படி போகும் ரெண்டு பாட்டு பண்ண முடியல சார் அது சொல்லுவோம் அவருக்கு அடையே நான் பண்ணுறப்போ எங்கள சொல்லுங்கள் சார் இவ்வளோ ஃப்ராக்சோட உடம்பு ஃபுல்லாக இவ்வளோ ஃப்ராக்சர் இருக்குது வீட்டில் ஏதாவது எனக்காக கஷ்டப்பட்டு வேணாம் நம்மளுக்கு இந்த ஃபீல்டே வேணாம் நம்ம ஆந்திராவுக்கு போயிட்டு வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு வீட்டு அதுதான் முடியும் சார் அந்த இந்த இதெல்லாம் பிராக்சர் ஆகி போச்சு உடம்பு போச்சு இந்த வேலை வேண்டாம்னு போகலாமான என்ன இல்லை சார் சாய்த்து உயிர் போயிட்டுன்னா இந்த பயிட்டுல போகும் நான் நினச்சா உயிர் போச்சேன்னா இங்கே தான் போகணும் நான் அந்த ஊரு விட்டு இந்த ஊருக்கு வந்தால் இது பண்ண முடியாது அந்த பண்ண முடியாது இது பையம் இது கை பிடிச்சி போச்சு கால் குடிச்சு போச்சுன்னா பயிட்டு நினச்சா பயிட்டு எந்த பயிட்டு பண்ண முடியாது பார் சார் இந்த இது பாரு இங்கே உரிச்சு போச்சா ஒரு ஹாஸ்பிட்டல் ரெண்டு லட்சம் ஆகுவான்னு சொன்னேன் ரெண்டு லட்சமே வேண்டாம் சார் அண்ணா ஒரு மாத்திரை கூட அண்ணா அதே அவர் கல்லு மாதிரி ஆகி போச்சு இல்லை வீட்டில் பயந்தாங்களா நீங்கள் இந்த மாதிரிலாம் வேணாம் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அந்த அம்மா சொல்ல மாட்டேன் அந்த சோறு சாட மாட்டான் சொல்ல மாட்டேன் என்னையா ஒரு மாத்திரை இருக்குது தானே கம்முனு இருக்கு நான் ஏதோ திங்க் பண்ணுறேன் நீ ஏதோ எப்படி இருக்கு அப்படி இருக்க சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோ இட்லி சாப்பிடணும்னு சொன்னீங்களே இப்போ குறைச்சிட்டிங்களா இன்னும் இவ்வளோ இப்போ மூணு இட்லி சாப்பிட முடியாது மூணு இட்லி சாப்பிட முடியல மூணு இட்லி இப்போ பாரு இந்த பொங்கல் கூட கொஞ்சம் சாப்பிட சாப்பிட முடியாது சாப்பிட்றேன் எனக்கு சோறு போடாமல் எங்கள் அம்மா சொல்கிறது ஐயா இந்த இந்த மாதிரி நான் சூறு போட முடியாது அண்ணா தானே நான் இந்த மெட்ராஸுக்கு வந்தேன் சார் அடுத்து இப்போ நம்ம வடிவேல் சாரோட டீம்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரே படத்தில் நடிப்பாங்க பத்து பேர் இருக்கு சார் இருக்கும் ஆனால் இப்போ வர படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இல்லைன்னாலும் சில பல காமெடி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வராங்க அவங்கள வச்சு படம் ஃபுல்லாக பண்ணுறாங்களேனா பல பேருக்கு வாய்ப்பு குறைஞ்சிடுச்சு இல்லை இப்போ அங்கே இருக்கிற சுச்சுவேஷனாக நான் சொல்ல முடியாது சார் இப்போது ஒடிவேல் சாரனா ஒடிவேல் சார் ஹீரோ கூட காம்பினேஷனில் போகிறான்னா ஹீரோ சார்னு ஒடிவேல் சார் தான் ரெண்டு பேர் தான் அந்த படத்தில் ஃபுல்லாக இருக்கும் இந்த பத்து பேருக்கு வேலை இருக்காது ஏதுன்னா அப்படி தப்பி அப்படி இப்படி இருக்குன்னா கூட ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் இல்லை அந்த மாதிரி காமெடியில் குறைஞ்சிடுச்சு ஏன்னா நீங்கள் வந்தீங்கனாலே தனியாக உங்களுக்குன்னு ஒரு சீன் வைப்பாங்களா சார் இப்போ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் குறைஞ்சி எல்லோருமே தனித்தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா சார் அந்த படங்களெல்லாம் இங்கே இங்கே நாலு பேர் இங்கே இந்த காமெடிக்கு அஞ்சு பேர் அந்த காமெடிக்கு ரெண்டு பேரும் இந்த காமெடிக்கு ஒரு ஆள் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு உடிவியல் சார் வேலை கொடுக்குறாரு அந்த மாதிரி படங்களே இல்லை அது அந்த மாதிரி படங்களை எப்படி காமெடி பண்ண முடியும் அந்த பழைய காமெடி தான் டிவியில் ஓடுறது இப்போது பண்ணுற காமெடி எது ஓடுறது இல்லை இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாரு காமெடி ஆட்டரில் நிறைய பேர் நான் நான் நல்லா காமெடி பண்ணணும் தமிழ்நாட்டில் மக்களை காட்டினேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆனால் ஒடிவேல் சார் பண்ணுற காமெடி தான் ஓடுறது கொஞ்சம் மக்களுக்கு அது ஸ்கூல் பசங்க கூட அப்புறம் போல் நான் ஸ்கூலுக்கு கழிச்சோட பேக் அங்கே வச்சு ஒடிவேல் சார் பார்க்குறாரு சினிமானா கொஞ்சம் நாள் ஓடும் சார் ஒரு இப்போ நான் இருக்குது சார் இந்த பேட்டி சொல்றதுக்கு ஏதோ அந்த ஒடுவேல என்ன புண்ணியமோ அப்படி ஓடுறதானே நான் பேட்டிக்கு வந்தா நான் சூட்டுங்க இல்லைன்னா இந்த பேட்டி கூட யாரும் வர சொல்ல மாட்டான் ஏ மலருட ஏமிங்க வந்தே ஏ மகாராணி உனக்காக ஓடோடி வந்தே இந்த மாதிரி ஆந்திரி தமிழ்நாடுக்கு ஓடி ஓடி வந்தா இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு நைட் பகல் திங்க் பண்ணிச்சேன்னா இந்த டிவியில் போயிட்டு சொல்கிறேன் கரெக்டாக இருக்கணும் டைம் என்ன டைம் நாளைக்கு பத்து மணிக்கு இது ஸ்டூடியோன்னா ஒம்பது ரூபா இருக்கிறாங்க அவர் ஆர்டிசு பழைய நடிகர்லன்னா சிவாஜி ஐயா எம்ஜிஆர் ஐயா இப்படி ரஜினிகாந்த் ஐயா கமல்ஹாசன் இப்படி விஜயகாந்த் இவரெல்லாம் போயிட்டு எட்டு மணினா ஏழு ரூபாய்க்கு ம் அவரே போய் உட்காரன்னா என்ன வெங்கல்ரா வரல இவரை சூட்டுன்னு சொல்கிறது தப்ப அவர் என்ன அடைய ஈரோ வந்து உட்கார் அவர் வர சொல்லக்கூடாது கரெக்டாக போகணும் சிப்பார் இப்போது ரீசெண்டாக நீங்கள் வடியல் சார் கூட இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணாலே இந்த கொஷின் கேட்குறேன் இப்போ அவர் படங்கள் வேணான்னு ஒத்தி வச்சிருக்காரா இல்லை அவர் படங்கள் வந்து அவர் அவர் அப்ரோச் பண்ணுறது இல்லையா என்ன ஏன் வந்து வடியல் சார் இவ்வளோ கொஞ்சம் நேரம் பேக்லேயே இருக்கார் தர பேக்லேயே இல்லை சார் அவரும் இருக்கார் பண்ணால் நல்ல படம் இருந்தால் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் ஒரு சின்ன சின்ன படம்னா அவருக்கு கொஞ்சம் இருப்பும் இருக்காது காமெடி அவர் கூட பண்ணால் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன படம் நமக்கு தேவையில்லை இல்லைன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் போகும் சார் ஓ ஆ பண்ணாமல் இருக்கா ஏன்னா பெரிய படங்கள் இல்லாமல் நம்ம வடிகல் சார் நடித்து இப்போ எல்லாம் படங்கள் ஹிட் ஆகியிருக்கு அவருக்காகவே படங்கள் ஓடி இருக்கு அந்த மாதிரி படங்களை வரணும் அந்த சொல்கிறார் ஓ அவர் மேலே நிறைய தப்பு சொல்கிறாங்களா சில பேர் சில சொல்கிறாங்கண்ணா அந்த தப்பு எல்லாரும் மேலே சொல்லும் சார் அவர் மேலே என்ன தப்புன்னா அது மக்களை தெரியும் அதே பிரச்சனை இருக்குது அவர் தான் சொல்லும் அவர் தான் சால்வ் பண்ணும் அந்த பிரச்சனை நான் நிறைய பேருக்கு வரும் சார் இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பி வராங்களா சென்னைக்கு நாங்களும் நடிக்கணும் நாங்களும் ஸ்டென்ட் மாஸ்டர் ஆகணும் அந்த மாதிரி வரவங்களாம் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி வழி தவறி போயிடுறாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணலாமல் தப்பான முடிவில் எடுத்துறாங்க ஆ அந்த மாதிரி வர ஆளுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா நீங்கள் எல்லாம் வந்து மாட்டுக்கே எங்க யாருக்கு துட்டு கொடுக்காதே அந்த படம் இருக்கு இந்த படம் இருக்கு கையில் காசு ஊட்டி விளையாட்டு பர்றதுல தூங்காதே எந்த வேலை எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அம்மா அப்பா பெத்த நீ இவ்வளோ தூரம் வந்தால் அவருக்கு சோறு போடு நீ எல்லாம் இது நம்பி வராதே கை க கையில் காசு எடுத்துக்கோன்னு நில கிளா ஊடு பத்திரம் எல்லாம் வச்சு இருபதாயிரம் முப்பதாயிரம் எழுத்து வந்து எங்கள் தாரம் அல் அள்ளி கொடுத்து சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஊர் போகாத தப்பு நீ எல்லாம் நான் இல்லை வந்து தப்பு பண்ணுற இது சொல்கிறதே தப்பாக நான் நினைக்காதே நான் கஷ்டப்படுற சிலிபால் அதுதான் நீ எல்லாம் இருக்கிற கஞ்சி நெல் சாப்பிடு கஞ்சி சோறு சாப்பிடுங்க நெய் சோறு தேவையில்லை ஓகே சூப்பர் சூப்பர் சார் கடைசி எங்களுக்கா வடிவல் சார் டைலாக் மட்டும் ரெண்டு டைலாக் பேசி கேட்டுங்களேன் அவர் டைலாக் நான் பேச முடியாது அப்போ உங்கள் டைலாக் நீங்கள் அம்மா சோறு அம்மானு போயிட்டேன் ம் இந்த இரு அண்ணா நான் வரேன்னு அவர் ஒடிவேல் சார் அக்கா உள்ள போயிடுச்சு ஒடிவேல் சார் வந்துட்டார் என்னடா எனக்கு அண்ணா முன்னாடி வந்தா ஏ நெப்பாட்டு உனக்கு ஒரே ஊடு எனக்கு ஊரெல்லாம் ஊடுதா ஆமாம் சோறு அண்ணா அந்த பல சேதம் அவருக்கே போடு அன்னு சொல்லி வந்துட்டான் அப்புறம் ஒரு பீடி காக்கா அந்த ரோட்ல ஒடிவேல் சார் அந்த பெட்டி காடை எடுத்துக்கணும்னு வர்றாரு அண்ணே கொஞ்சம் எழுப்பு பண்ணுங்கண்ணா அண்ணே வாங்க ஓ அப்புறம் நான் எழுப்பு பண்ணுறேன் நான் இறங்குறேன் ஒரு பீடி கொடுணும் அண்ணே போனே வச்சு நான் தரேன் அவ்வளோட்டு அந்த போனே போக மாட்டோம் பீடி கொடுக்க மாட்டோம் அவரே பார்க்குறா இப்படியே பார்க்குறா இப்படியே பார்க்குறா அவர் இப்படி பார்க்குறாரு என்ன ஒரு மொட்டை சேவிங் பண்ண மாதிரி மாதிரி வந்து அது போர் ஆக மாட்டேன்னு எங்கள் பக்கம் பார்க்குறாரு நானும் அவர் பக்கம் பார்க்குறேன் இப்படி இந்த மாதிரி காமெடியில் எனக்கு ஆண்டவ மாதிரி உடிவில் ஐயா கொடுத்து இந்த பேட்டியை நான் சொல்கிறேன் ஓகே சூப்பர் ஆதன் தமிழர் எல்லோருமே என்ஜாய் எஞ்சாய் பண்ணியிருப்பீங்க ஒருத்தர் காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் போகிறாங்க அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ணிட்டுறேன் வெங்கல் ராவ் சார் மீண்டும் நான் சொல்ல உங்களும் சந்திப்பேன் உங்களுக்கு எப்படி எப்படி உங்களுக்கு டேக் டிக்